இங்கே வந்து வேல்யூவை வந்து ரிசீவ் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே வந்து என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் என்ன வச்சுருக்கேன்னா ஐ கேன் மாடிஃபைன்னு வச்சுருக்கேன். ஸோ ஐ கேன் மாடிஃபைன்னு வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது, இங்கே வந்து அந்த ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், மெயின் ஃபங்க்ஷனில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உருவாக்குறேன். இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குறேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு பாயிண்டர் ஆப்ஜெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா மை ஆப்ஜெக்ட்ன்றது வந்து இந்த இடத்துல ஆம்பர்சன் போட்டிருக்கிறதுனால இது ஒரு பாயிண்டர் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மை ஆப்ஜெக்ட்க்கு வந்து மெசேஜை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து மாடிஃபை பண்ணுறேன். இந்த இந்த மெசேஜ் ஃபீல்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபீல்டை அந்த அதை வந்து இங்கே மாடிஃபை பண்ணுறேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ஹலோ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து மெசேஜ் கொடுக்குறேன். அப்புறம் வந்து அதை ப்ரிண்ட் பண்ணுறேன். அந்த மெசேஜை வந்து அந்த அந்த ஆப்ஜெக்டோட அந்த ஆப்ஜெக்டை வந்து அப்படியே ப்ரிண்ட் பண்ணுறேன். அப்படி ப்ரிண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மெசேஜும் வந்து அங்கே ப்ரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயினில் வந்து ப்ரிண்ட் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஐ கேனாட் மாடிஃபை ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அப்புறம் மறுபடியும் மெயினை வந்து மெயினில் வந்து ப்ரிண்ட் பண்ணுறேன். அப்புறம் மறுபடியும் வந்து ஐ கேன் மாடிஃபை ப்ரிண்ட் பண்ணுறேன். கடைசியாக வந்து மெயினில் வந்து முடிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இது யாராச்சும் ஐடியா இருக்கா என்ன நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த விஷயத்தில் யாராச்சும் ஒரு கெஸ் பண்ண முடியுமா? ஓகே, ஸோ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து மெயினில் வந்து என்ன நம்ம சேவ் பண்ணியிருந்தோம்னா இங்கே மெசேஜில் வந்து என்ன பண்ணியிருந்தோன்னா ஹலோ யூனிவர்ஸ்னு போட்டிருந்தோம். அது வந்து இங்கே மெசேஜில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஐ கேனாட் மாடிஃபைன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறோம். ஓகேங்களா, இந்த ஐ கேனாட் மாடிஃபை ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை இதை வந்து மாடிஃபை பண்ணுறோம். இந்த மெசேஜ்ன்ற வேல்யூவை தான் வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறோம். மாடிஃபை பண்ணிவிட்டு ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறோம். மறுபடியும் வந்து அதை ப்ரிண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த இங்கே ஃபஸ்ட்டு இங்கே வச்சுருந்த அந்த இந்த ஹலோ யூனிவர்ஸ்ன்னு வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம். இந்த ஐ கேனாட் மாடிஃபைன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஜெக்ட் தான் வந்து இந்த செல்ஃபில் வரும். ஸோ அப்போ அந்த செல்ஃபில் வரும்போது இந்த மெசேஜ் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு மாற்றுறோம். ஹலோ வேர்ல்டுன்னு மாற்றிட்டு இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஹலோ வேர்ல்டுன்னு ப்ரிண்ட் ஆகுது. ஐ கேனாட் மாடிஃபைல ஹலோ வேர்ல்டுன்னு ப்ரிண்ட் ஆகுது. ஆக்சுவலாக வந்து நாம் நார்மலாக இந்த பைத்தான் அது மாதிரி லாங்குவேஜ்லலாம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒன்ஸ் இந்த இடத்துல இந்த இது மாடிஃபை ஆயிடுச்சுன்னா மெயின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஹலோ வேர்ல்டு தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். பட் ஆனால் இந்த இடத்துல தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு புரியணும். அதாவது என்னென்னா இங்கே வந்து நாம் ரிசீவ் பண்ணுறது வந்து வேல்யூவாக ரிசீவ் பண்ணுறோம். அப்போனா என்ன ஆகும்னா இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு குளோனாக போகும், ஒரு காப்பி தான் போகுமே தவிர ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் வந்து அங்கே போகாது. ஓகேங்களா, ஸோ அது அதனால தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஐ கேனாட் மாடிஃபைன்னு வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த மெசேஜ் இங்கே மாற்றினாலும் இது வந்து இதோட இந்த காப்பி தான் வந்து மாறுமே தவிர ஆக்சுவல் இந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து மாறாது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல இப்போ ஐ கேனாட் மாடிஃபைக்கு அடுத்து பிரிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி ஹலோ யூனிவர்ஸ் தான் வந்து இங்கே இருக்கும். ஓகேங்களா, ஆனால் அடுத்து வந்து பாருங்கள், இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், ஐ கேன் மாடிஃபைன்னு சொல்லிட்டு இங்கே கால் பண்ணுறேன். ஸோ அந்த ஐ கேன் மாடிஃபைல எப்படி வந்து வருதுன்னு பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டர் வந்து ரிசீவ் ஆகுது இங்கே. ஓகேங்களா, ஸோ அதை அதனால தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் நான் காமிக்கிறதுக்கோசரம் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு பாயிண்டராக வந்து ரிசீவ் ஆகிறதுனால ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு மாற்றினேன்னா இங்கேயும் வந்து எனக்கு ஹலோ வேர்ல்டு வரும். கடைசியில் வந்து மெயின் ஃபங்க்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹலோ வேர்ல்டு தான் வரும். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு வந்துச்சு, ஐ கேன் மாடிஃபைல ஹலோ வேர்ல்டு வந்துருச்சு. ஆனால் மெயின் ஃபங்க்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து மெயின் அந்த ஃபஸ்ட்டு மேஜர் டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு அந்த சொல்ல வந்த ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா பாயிண்டர் ரிசீவருக்கும் நார்மல் வேல்யூ ரிசீவருக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகேங்களா, ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா இந்த பாயிண்டர் ரிசீவரில்? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஹலோ, சொல்லுங்க பிரதர்.
நீங்க சொல்றது புரிஞ்சுது, புரிஞ்சுது. ஆனா ஒரு ஸ்ட்ரக்டுக்கே தன்னைத்தானே மாட்டிக்கிற மாதிரியும் மெத்தட்ல நிக்க முடியும், நிக்க முடியாத மாதிரியும் மெத்தட்ல நிக்க முடியும். அந்த மாதிரி ஆமா 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 வித்தியாசமா இருக்கு. சொன்ன மாதிரி ஆப்ஷனே இல்லை. ஆமா, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம இது வந்து ரிசீவர்னு சொல்லுவாங்க, இந்த இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ரிசீவர்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நீங்கள் கொடுக்க போகிற அந்த ஆப்ஜெக்ட் தான் வந்து அந்த ரிசீவர்னு சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் வேல்யூவாகவும் வச்சுக்கலாம், பாயிண்டராகவும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ யூடியூப்லாம் வேணும்னா வேல்யூவாக வச்சுக்கோங்க, இம்யூட்டபுளாக வேணும்னா பாயிண்டராக வச்சுக்கோங்க, அப்படின்ற மாதிரி கணக்கு. ஓகே ஓகே. ஸோ அதுபடி எனக்கு காலிங் காலிங் வித்தியாசமே இல்லை. ஆமாம், கால் பண்ணுற விதத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை, ரிசீவ் பண்ணுறது மட்டும் வேறு வேறு மாதிரி பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ ஒன்ஸ் வந்து இது புரிஞ்சிச்சுன்னா, இது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா, அடுத்து வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாயிண்டர் இன்டைரக்ஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுக்குண்டான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம எடுத்துப்போம். இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இது இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் கிளாஸஸ் அதெல்லாம் வந்து இதில் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பழைய எக்ஸாம்பிள் தான், ஆனால் இது மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாயிண்டர் இன்டைரக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், அதே ஐ கெனாட் மாடிஃபைன்ற ஃபங்க்ஷனு. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இங்கே இதில் ஆப்ஜெக்டை வந்து கொடுக்குறேன், இந்த செல்ஃப்ன்றதை வந்து கொடுக்குறேன். இது வந்து ரிசீவரு, இது வந்து ஆர்கியூமெண்ட், இது வந்து மெத்தட் ஆர்கியூமெண்ட்டு, இது வந்து மெத்தட் ரிசீவர், ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா. ஓகே, ஸோ நம்ம இங்கே போ இங்கே இதில் பார்ப்போம், இதை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்க, இது வந்து அந்த அதே சேம் ஐ கேனாட் மாடிஃபை ஃபங்க்ஷனு, ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு வேல்யூ ரிசீவர் இருக்குது, ஒரு வேல்யூ ஆர்கியூமெண்ட் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து ரிசீவரு, இது வந்து ஆர்கியூமெண்ட், இது இது வந்து இந்த மெத்தடுக்கு உண்டான ரிசீவரு, இது ஆர்கியூமெண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, இந்த ரிசீவரையும் வந்து நான் வேல்யூவாக தான் வாங்குகிறேன், இந்த ஆர்கியூமெண்ட்டையும் நான் வேல்யூவாக தான் வாங்குறேன். ஸோ அதை வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மெசேஜை நான் வந்து மாடிஃபை பண்ணுறேன், அப்புறம் வந்து அதை பிரிண்ட் பண்ணுறேன், அப்புறம் இந்த ஆர்கியூமெண்ட்டோட மெசேஜை மாடிஃபை பண்ணுறேன், ஆர்கியூமெண்ட் மெத்தடை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணுது. அடுத்து வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், அது வந்து இந்த இடத்துல ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டரு, அதே மாதிரி ஆர்கியூமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டர். ஓகேங்களா. ஸோ அது அதுலேயும் வந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே மெசேஜை மாடிஃபை பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன், மெசேஜை மாடிஃபை பண்ணுறா, பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது என்ன செய்யுதோ அதே தான் இதையும் செய்யுது. ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷனும் செய்யுது. ஆனால் இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பாயிண்டர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். மை ஆப்ஜெக்ட் ஜீரோன்றது வந்து ஒரு பாயிண்டர் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், மெசேஜ் அதை வந்து செட் பண்ணுறேன், அலோ இன்யூஸ் பாயிண்டர்ன்ற ஒரு மெசேஜ் செட் பண்ணுறேன். அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கெனாட் மாடிஃபை கால் பண்ணுறேன். கெனாட் மாடிஃபை கால் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டார் போட்டிருக்கேன். ஓகேங்களா. சப்போஸ் நான் இந்த ஸ்டார் எடுத்துட்டேன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகாது, அது வந்து கம்பைலர் இருக்கட்டும். ஸோ ஏன்னா இங்கே இந்த ஐ கேனாட் மாடிஃபையோட ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன், இங்கே இந்த இந்த சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வேல்யூ தான் கொடுக்கணும், பாயிண்டர் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல இந்த மை ஆப்ஜெக்டும் வந்து பாயிண்டர், ஆனால் இந்த இடத்துல நான் வந்து ரிசீவ் பண்ணுறது வந்து ஒரு வேல்யூ. இது மட்டும் ஆனால் ஒர்க் ஆகுது, ஆனால் இது மட்டும் ஒர்க் ஆகலை. அது ஏன்ற டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். கோலங்கில் இது வந்து ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன். ஓகேங்களா. நீங்கள் மெத்தடோட ரிசீவரை வந்து நீங்கள் கால் பண்ணும்போது பாயிண்டராகவும் கால் பண்ணலாம், இல்லை வேல்யூவாகவும் கால் பண்ணலாம், அது வந்து எடுத்துக்கும், இந்த இடத்துல வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா. ஆனால் ஆர்கியூமெண்ட் வந்து என்ன நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அதுவாக தான் வந்து நம்ம கால் பண்ண முடியும்.
ஸோ அதுதான் வந்து நான் இந்த இடத்துல சொன்னேன், அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டெரக்ஷன் சொல்லிட்டு இந்த தலைப்பு இருக்கு இல்லையா. ஸோ இந்த தலைப்போட மெயின் இதுவே வந்து இந்த டிஃப்ரென்ஸ் தான். இந்த இடத்துல வந்து ஆர்கியூமெண்ட்டை வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுவாக தான் கொடுக்க முடியும். பட் ஆனால் இந்த இடத்துல இந்த ரிசீவருக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ரிசீவருக்கு கொடுக்கறத இந்த இடத்துல நீங்கள் பாயிண்டராகவும் கால் பண்ணலாம், இல்லை ஆப்ஜெக்டாகவும் கால் பண்ணலாம், நார்மல் ஆப்ஜெக்டாகவும் கால் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து நான் இது மாதிரி கொடுத்தேன்னா ஏற்றுக்கும், பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நான் அது மாதிரி வந்து யூஸ் பண்ண முடியாது. நான் பாயிண்டர்னா இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து வேல்யூ வேணும்னா வேல்யூவாக தான் கொடுக்கணும்னா, இங்கே வந்து பாயிண்டர் வேணும்னா பாயிண்டரை தான் கொடுக்கணும். ஸோ சின்ஸ் வந்து மை ஆப்ஜெக்ட்ன்றது வந்து ஒரு பாயிண்டர்ன்றதுனால ஸ்டார் போட்டோம்னா அது வந்து வேல்யூ தான் பாஸ் ஆகாது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த பாயிண்டர் இன்டைரக்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் வந்து ட்ரிக்கியான ஒரு ஒரு கான்செப்ட் தான், பட் இருந்தாலும் வந்து நீங்கள் கோலாங் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் அது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம்னா வந்துடும் இந்த இந்த டிஃப்ரென்ஸ். ஏன் வந்து ரிசீவரில் வந்து பாயிண்ட் ஒரு ஆப்ஜெக்டும் ஒன்றா இருக்குது, பட் ஆனால் ஆர்கியூமெண்ட்ஸில் வந்து பாயிண்ட் ஒரு ஆப்ஜெக்டும் வேறு வரியாக இருக்குது அப்படின்ற டிஃப்ரென்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மற்றபடி ரொம்ப ஈஸியாக வந்து கோலாங்கை வந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து ஐ கேனாட் மாடிஃபைக்கு அனுப்புகிறேன், அப்புறம் வந்து ஐ கேன் மாடிஃபைக்கு அனுப்புகிறேன், அப்புறம் வந்து ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒரு வேல்யூவை வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பாயிண்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் இங்கே மை ஆப்ஜெக்ட்டு, இந்த இடத்துல வந்து வேல்யூவை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் மை ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து இங்கே மெசேஜ் வந்து நான் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல கால் பண்ணும்போது இந்த இடத்துல எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இந்த இந்த ஐ கேனாட் மாடிஃபை கால் பண்ணும்போதும் சரி, ஐ கேன் மாடிஃபை கால் பண்ணும்போதும் சரி, இந்த ரிசீவர் ஆப்ஜெக்டில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனால் இங்கே பாருங்கள் சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து ஐ கேன் மாடிஃபைக்கு வந்து நான் ஒன்லி வந்து பாயிண்டர் தான் அனுப்ப முடியும். சப்போஸ் நான் இப்படி கொடுத்தேன்னா இந்த இடத்துல எனக்கு எரர் வந்துடும், ஓகேங்களா. ஸோ அது வந்து கம்பைல் ஆகாது, ஏன்னா அது வந்து பாயிண்டர் கிடையாது. அந்த அந்த இடத்துல அது கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டரு, ஆனால் நான் மை ஆப்ஜெக்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டிஃப்ரென்ஸ். அதாவது ஒரே ஒரு கான்செப்ட் மெயினாக கோலாங்கில் பார்க்க வேண்டிய கான்செப்ட் என்னென்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் எது ஒன்றாலும் வச்சுக்கலாம், இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி பாயிண்டராக இருந்தாலும் சரி, இந்த ரிசீவர்ஸில் வந்து எந்த ஒரு மாற்றமும் வித்தியாசமும் வந்து நமக்கு தெரியாது, ஓகேங்களா. ஆனால் இந்த இடத்துல பாஸ் பண்ணுற ஆர்கியூமெண்ட்ஸில் மட்டும் நாம் அது அதில் எங்கே இந்த சிக்னேச்சரில் என்ன இருக்கோ அதே தான் வந்து இந்த இடத்துல நாம் பாஸ் பண்ணணும், இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்டர் இன்டெரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்டர் இன்டெரக்ஷனுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த ஒரு கோடு. ஸோ இதை நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் டைம் என்னென்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ணோம். கேனாட் மாடிஃபை வந்து க்ளோன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்ட் தான், இந்த மை ஆப்ஜெக்ட் ஜீரோன்றது வந்து இந்த இடத்துல கேனாட் மாடிஃபைக்கு அனுப்பும் போது ரெண்டு முறை க்ளோன் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துலவும் க்ளோன் ஆயிருக்கும், அப்புறம் இந்த இடமும் க்ளோன் ஆயிருக்கும், ஏன்னா இந்த இடத்துலையும் வந்து நம்ம வேல்யூ தான் பாஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டு க்ளோன் போயிருக்கோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷனில் நிற்கும், ஓகேங்களா. ஸோ அப்படின்னா மூணு ஸ்பேஸ், அந்த ஒரே ஆப்ஜெக்ட் வந்து மூணு இடத்துல வந்து மெமரியில் வந்து மூணு முறை வந்து அலோகேஷன் வந்து நடந்திருக்கும், ஓகேங்களா. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ஐ கேன் மாடிஃபை ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான், இந்த மை ஆப்ஜெக்ட் ஜீரோன்ற மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கிற மை ஆப்ஜெக்ட் ஜீரோ தான் வந்து அந்த செல்ஃபுக்கும் போகுது. இந்த ஐ கேன் மாடிஃபையோட இந்த செல்ஃபுக்கும் போகுது, ரெஃபரன்ஸாக போகுது. அதே செல்ஃப் தான் வந்து இந்த அதே மை ஆப்ஜெக்ட் தான் இங்கே ஆர்கியூமெண்ட்டாகவும் நான் பாஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ என்னெல்லாம் நான் இங்கே அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐ கேனாட் மாடிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹலோ யூனிவர்ஸ் இருக்குது, மெயின் ஃபங்க்ஷன் அது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ செல்ஃப்னு ஃபஸ்ட்டு நான் இங்கே மாடிஃபை பண்ணியிருக்கேன், அந்த ஹலோ செல்ஃபு. மூணாவது வந்து செல்ஃப் அகெயின், ஓகேங்களா. ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காது, எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும், ஓகேங்களா. இங்கே பாருங்கள் மறுபடியும் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹலோ யூனிவர்ஸ் பாயிண்டராகவே வந்து இங்கே ப்ரிண்ட் ஆயிருக்கு. இது வந்து மெயின் ஃபங்க்ஷன் ப்ரிண்ட் பண்ண ஒரு லைனு. எப்படி வந்து மெயின் ஃபங்க்ஷன் அனுப்பிச்சோ அதே வேல்யூ தான் மெயின் ஃபங்க்ஷனையும் வந்து ஸ்டில் வந்து இருக்குது. ஆனால் ஐ கேன் மாடிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா
ஹலோ செல்ஃபுன்னு மாறிடுச்சு, இங்கேயும் மாறிடுச்சு, இங்கே செல்ஃப் அகைன் மாறிடுச்சு, இங்கேயும் செல்ஃப் அகைன் மாறிடுச்சு, லாஸ்ட்டாக இங்கே வரும்போதும் செல்ஃப் அகைன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த பாயிண்டர் பாசிங் பாயிண்டருக்கும் பாஸ் பை வேல்யூக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். லைட்டாக கன்ஃபியூஷனாக இருக்கும், பட் ஆனால் இது அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து இது இருக்காது. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இந்த கோடில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் இங்க பாருங்க இங்கேயும் வந்து இந்த ரிசீவருக்கும் வந்து அதே மை ஆப்ஜெக்ட் தான் போகுது. இங்கே பாருங்க, இங்கே வந்து ஆர்கியுமெண்ட்டாகவும் அதே ஆப்ஜெக்ட் தான் போகுது. ஓகே ஓகே, அது ஜஸ்ட் நேம் தான். ஆ ஆமாம் ஆமாம், ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் நேம், அது வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, நாம என்ன வேணாலும் வச்சுக்கலாம் இந்த இடத்துல, ஏபிசிடி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் நான் என்னன்னா, இந்த இடத்துல செல்ஃப்னு கொடுத்துருக்கேன், அதே தான் இங்கே ரிசீவ் பண்ணுறேன் இல்லையா, அதனால செல்ஃப் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். பட் ஆனால் கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லையா? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா போதும், அதுதான் இம்பார்ட்டண்ட். இன்வோக் பண்ணுற இடத்துல வித்தியாசமே கிடையாது, ஆனால் பாயிண்ட்ரை பாஸ் பண்ணணும். ஒரு காப்பி போகும் அங்கேயும் ஒரு காப்பி போயிருக்கும் அந்த ஆப்ஜெக்ட். அதே மாதிரி செல்ஃப் அகைன்லேயும் ஒரு காப்பி போயிருக்கும், ஒரு க்ளோன் போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அது வந்து வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ஐ கேன் மாடிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து க்ளோன் போயிருக்காது, ரெஃபரன்ஸ் போயிருக்கும். ஒரே ஆப்ஜெக்ட் தான், இதே சேம் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே செல்ஃபாகவும் போயிருக்கும், இங்கே வந்து செல்ஃப் அகைனாகவும் போயிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா, ஒன்ஸ் நம்ம இந்த இடத்துல செல்ஃப் மெசேஜை மாடிஃபை பண்ணால், ஆட்டோமேட்டிக்காக வந்து மெயினில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்டும் மாடிஃபை ஆகிடும், மெயினில் இருக்கிற அந்த மெசேஜும் மாடிஃபை ஆகிடும். மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, செல்ஃப் அகைன்லேயும் வந்து அந்த மெசேஜை மாடிஃபை பண்ணுறதுனால லாஸ்ட்டாக வந்து என்ன மிஞ்சி இருக்குன்னா, இந்த மெசேஜ் தான் வந்து கடைசியாக வந்து இந்த மை ஆப்ஜெக்ட் ஜீரோவுக்கு வந்து வந்து நிற்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் ஓகேனா நம்ம அடுத்த கான்செப்டுக்கு வந்து போவோம். ஸோ இது வந்து இதான் பாயிண்டர் ரிசீவரு ப்ளஸ் பாயிண்டரோட இன்டெரக்ஷனுக்கு உண்டான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். நம்ம மெயினாக வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல நம்ம கால் பண்ணுற மெத்தடு, இந்த இடத்துல நம்ம பாயிண்டரை வந்து எப்படியுமே இது வந்து பாயிண்டராகவே இருந்தாலும் வேல்யூ பாஸ் பண்ணும்போதும் அதே இது தான், ஒரே மாதிரி தான் வந்து கால் பண்ணுறோம். பாயிண்டரை வந்து சென்ட் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் வந்து கால் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து அந்த பாயிண்டர் இன்டெரக்ஷனுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு பண்பு. ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து நம்ம போவோம். ஸோ இன்டர்ஃபேஸஸ், ஓகேங்களா? ஸோ இன்டர்ஃபேஸஸ்ன்றது வந்து ஒரு நம்ம எல்லா லாங்குவேஜ்லையும் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. ஸோ கோலாங்கில் வந்து இருக்கிற இன்டர்ஃபேஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ சில ஓகே, ஸோ எப்படி இன்டர்ஃபேஸ் அப்படின்றத வந்து இங்கே பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு
ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சிருக்கேன். ஸோ இன்டர்ஃபேஸ்னா மெயினாக எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஓப்ஸ் கான்செப்ட் எல்லாம் வந்து படிக்கும் போது அப்ஸ்ட்ராக்ஷன் அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் அந்த கான்செப்ட் எல்லாம் வந்து படிப்போம் இல்லையா. ஸோ இதை வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இது இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஆடபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸை வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த ஆடபிள் இன்டர்ஃபேஸ்னா நம்ம எப்படி சொல்றதுன்னா பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை என்ன சொல்றேன்னா, பறவை அப்படின்றது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் ஓகேங்களா. அதைத்தான் வந்து அதுக்கு ஈக்குவலன்ட் தான் வந்து நான் இங்கே வந்து ஆடபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் வச்சிருக்கேன். ஒரு பறவைன்னுன்ற ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு ஈக்குவலன்ட்டா இங்கே ஆடபிள்னு சொல்லிட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் வச்சிருக்கேன். அதில் வந்து ஆடர்னு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஆடர்ன்றது தான் ஆடர்ன்றது தான் வந்து ஒரு கிளாஸ் ஓகேங்களா. இது வந்து இன்டர்ஃபேஸு, இது வந்து ஒரு கிளாஸ். நம்ம ஜாவா லாங்குவேஜ்லேயோ இல்லைனா பைத்தான்லேயோ இல்லை சி ப்ளஸ் ப்ளஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸு ப்ளஸ் இதை வந்து கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் தான் வந்து இந்த இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். எப்படி வந்து ஒரு பறவைன்னு சொன்னால் நம்ம காகமும் வந்து ஒரு பறவை தான், அதே மாதிரி வந்து கிளியும் வந்து ஒரு பறவை தான் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆடர்ன்றது வந்து ஒரு காகம் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். காகம் ஆப்ஜெக்ட் காகம்ன்ற கிளாஸை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். அதில் ஏன்ற ஒரு வேல்யூவை வந்து ஃபீல்டை வந்து வச்சுக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பறவைக்கோட அப்ஸ்ட்ராக்ஷன் அதோட பண்பு என்னன்னா பறக்கிறது தான் வந்து அதோட பண்பு. அதே மாதிரி தான் வந்து ஆட் வித் மீன்றது வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ஷனோட ஒரு பண்பு. ஆடபிள்ன்ற ஒரு ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு ஆட் வித் மீ அப்படின்றது வந்து ஒரு ஒரு பண்பு, அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ எந்த எந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து இந்த ஆட் வித் மீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுதோ அது வந்து பறவை சேர்ந்ததுன்னு அர்த்தம், அது வந்து ஆடபிளை சேர்ந்ததுன்னு அர்த்தம். அதே இங்கே 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 எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா. ஸோ அதைத்தான் வந்து நான் இங்கே இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆடர்னு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வித் மீன்ற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா இந்த செல்ஃப் டாட் ஏன் இருப்பேன் இங்கே ஃபீல்டில் இருக்கிற ஏவியும் இந்த இடத்துல பீனு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இந்த ஃபீல்டு ரிசீவர் ஆர்குமெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஆட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடும், அந்த வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். இதுதான் வந்து இந்த இந்த ஆட் வித் மீ அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டர் கிளா இந்த ஆர்டர் ஸ்ட்ரக்சர்ல அதாவது இந்த ஆர்டர் கிளாஸ் வந்து இதுதான் பண்ணும். இந்த ஆட் வித் மீன்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து இதுதான் பண்ணும் ஓகேங்களா. நான் அடுத்து வந்து என்ன பண்றேன்னா இன்னொரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றேன். அதுக்கு பேர் வந்து ஆட் வித் மீ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றேன். அதுலயும் வந்து இதே மாதிரி ஏன்ற ஒரு ஃபீல்டு வச்சுக்கிறேன். ஆனா இந்த ஆட் வித் மீ இதாவது இந்த ஆடர் ஆட் சேவருக்கு உண்டான ஆட் வித் மீ வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த அந்த அதோட ஏவையும் பியும் சேர்த்துக்கிட்டு ஏழையே சேவ் பண்ணுது. அந்த வேல்யூவை வந்து ஏழு சேவ் பண்ணிக்குது ஓகேங்களா. இந்த கிளாஸோட ஆர்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா சேவ் எல்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஆட் பண்ணி அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுது ஓகேங்களா. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அதை சேவ் பண்ணிக்குது, அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதை அதை சேவ் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து அந்த ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுது ஓகேங்களா. ஆக்சுவலா ஃபங்க்ஷன் வந்து சேம் தான், ரெண்டு கிளாஸுக்குமே வந்து ஃபங்க்ஷன் வந்து சேம் தான். பட் ஆனா ஃபங்க்ஷனாலிட்டி வந்து வேற ஓகேங்களா. ஃபங்க்ஷனாலிட்டி வேறன்னா இதோட உள்ள வந்து வேற வேலை செய்யற விதம் வேற வேற, ரெண்டாவது ஸ்ட்ரக்சரோட உள்ள வந்து வேலை செய்யற விதம் வந்து வேற. ஸோ இதுதான் வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சருக்கு இருக்கிற வித்தியாசம். பட் ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷனை தான், அந்த ஆட் வித் மீன்ற ஃபங்க்ஷனை தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷனை வச்சிருக்கேன். ஸோ இந்த ஆட் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா ரெண்டு வேல்யூவை வந்து ஒன்று வாங்குது. ஒன்று வந்து ஆடபிள்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை வாங்குது, அப்புறம் இன்டிஜர் வந்து ஒரு வேல்யூவை வந்து வாங்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் வாங்கிட்டு அது என்ன பண்ணுதுன்னா அந்த ஆட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா அந்த ஆடபிளை வந்து கால் பண்ணுது. அந்த ஆட் வித் மீன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த பிஏ பாஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டை வந்து இங்கே கொடுக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ மெயின் ஃபங்க்ஷனில் பாருங்க, நான் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன், அதோட ஏன்ற வேல்யூக்கு வந்து 10 கொடுக்குறேன், அப்புறம் ஆட் சேவருக்கு வந்து 40 கொடுக்குறேன். இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறேன், என்ன பிரிண்ட் பண்ணுறேன்னா இங்கே கால் பண்ணுறேன், இந்த ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் 0 அனுப்புறேன், அப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் 1 அனுப்புறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ரிசல்ட் என்ன வருதுன்னு பாருங்க, இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இந்த இனிஷியல் 10 வேல்யூ வந்து அப்படியே தான் இருக்கு ஓகேங்களா. இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்றது ஓகேங்களா. அந்த இனிஷியல் வேல்யூ வந்து அப்படியே தான் இருக்கு. பட் ஆனால் வந்து உங்களுக்கு
ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15 வந்துருச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆயிருக்கு. ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆயிருக்கு, இந்த ஆட் வித் மீ வந்து ரன் ஆயிருக்கு. ஆனால் நம்ம கால் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு ஜென்ரிக் ஆட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை தான் வந்து நாம் இங்கே கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இங்கே பாஸ் பண்ணோம் இல்லையா அந்த ஆடபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் தான் வந்து அந்த இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்ஃபேஸை வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் யார் வந்து யார் வந்து வாங்குறோன்றது வந்து முக்கியம் கிடையாது. அதாவது இந்த ஏன்ற வேல்யூ வந்து ஆர்டரா இல்ல ஆட் சேவரான்றது வந்து முக்கியம் கிடையாது. அதுக்கு தேவைன்னா என்னன்னா ஒரு ஆடபிள்ன்ற ஒரு இன்டர்ஃபேஸ், அதாவது ஆடபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு ஆப்ஜெக்டை தான் வந்து அது ஆடுன்றது வந்து வாங்குது. அதை வாங்கி என்ன பண்ணுதுன்னா இந்த பீன்ற வேல்யூவை வந்து அதுக்கு கொடுத்து அதோட அது என்னன்னா அது என்னன்னா பண்ணிக்கிட்டோம், அந்த ஆடு அந்த ஆடபிள் வந்து என்னன்னா பண்ணிக்கிட்டோம். அதை பத்தி வந்து இந்த ஆட் ஃபங்க்ஷனுக்கு வந்து கவலை கிடையாது ஓகேங்களா. ஸோ அதுக்கு தேவை அதுக்கு அது பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா அந்த ஆடபிளை வாங்கி அதுக்கு அந்த பியை பாஸ் பண்ணி வர்ற வர ரிசல்ட்டை அப்படியே வந்து ரிட்டர்ன் அனுப்பணும். அதுதான் வந்து அந்த இந்த இந்த ஃபங்க்ஷனோட வேலை. ஸோ ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஸோ இது மாதிரியான ஒரு சில அப்ஸ்ட்ராக்ஷனுக்கோசரம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து அழகாக நம்ம இங்கே பார்க்கலாம். உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிளோட இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு புரிஞ்சுதான்னு நம்ம அதை பற்றி ஒரு விவாதம் செய்வோம். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா இந்த இன்டர்ஃபேஸ் கான்செப்ட்டு? மேக்ஸிமம் வந்து ஜாவா படிக்கிறவங்கெல்லாம் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஒன்ஸ் வந்து ஓரளவுக்கு பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நடத்துவாங்க. அதாவது இன்டர்ஃபேஸ்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்ற விஷயம்லாம் வந்து நடத்துவாங்க. ஸோ கோல் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஆல்ரெடி வந்து அவைலபிள் தான். ஆ சொல்லுங்க. என்ன சொல்லுதுன்னா அவசியம் இல்ல. இந்த இடத்துல வந்து இந்த சிக்னேச்சர் என்ன இருக்கு, இங்க ஆட் வித் மீன் இருக்கு, இன்டீஜர் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வாங்குது, அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா இன்டீஜர் வந்து குடுக்குது ஓகேங்களா. இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட சிக்னேச்சர். அந்த சிக்னேச்சரை நீங்க இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு.
ஸ்டார் போடலனால இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி தான் கணக்கு. என்னன்னா உள்ள வரும்போது நீங்க உள்ள வந்து மாடிஃபை பண்ண முடியாது, அந்த உங்களோட அந்த ஸ்ட்ரக்சரை வந்து மாடிஃபை பண்ண முடியாது, செல்ஃப் ஸ்ட்ரக்சரை வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இந்த இன்டர்ஃபேஸ் என்ன எதிர்பார்க்குதுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது அவ்வளோதான், அது வந்து இந்த ஆடபிள் இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி கண்டிப்பாக. ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கான்செப்டுக்கு வந்து நம்ம போவோம். ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் அசர்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ அதான் நான் இப்போ இன்டர்ஃபேஸ் வந்து சொன்னேன் இல்லையா, இன்டர்ஃபேஸில் வந்து எப்படி வந்து அண்டர்லைங் டைப்பை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்ப்போம். ஸோ நான் இந்த விஷயம்லாம் எடுத்துறேன். ஸோ அதே இந்த நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதை இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண அதே கோடு தான் இது. ஸோ இந்த கோட்ல அதே மாதிரி வந்து இன்டர்ஃபேஸ் ஆடபிள் இன்டர்ஃபேஸ் இருக்கு, ஆடர் இருக்கு, ஆட் சேவர் இருக்கு. ஓகேங்களா, மூணு விஷயம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நாலாவது நான் வந்து என்ன பண்றேன்னா இது இந்த ஆட் ஃபங்க்ஷன்ல நான் என்ன, இந்த ஆட் ஃபங்க்ஷன் தானே இந்த ஆடபிள்ல வந்து இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ ஆடபிள் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ற ஒரே ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த நம்ம இந்த இன்டர்ஃபேஸ் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து இருக்காது, இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து இருக்காது. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட் இல்லாமல் வெறும் வந்து இந்த 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 ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆடபிள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆடபிள் வந்து இந்த இடத்துல ரெண்டு முறை கால் பண்ணியிருக்கேன். ஆட் ஃபங்க்ஷனை வந்து ரெண்டு முறை கால் பண்ணியிருக்கேன். ஒரு முறை கால் பண்ணும்போது ஆடர் ஆப்ஜெக்ட் அனுப்பிச்சிருக்கேன், இன்னொரு முறை கால் பண்ணும்போது ஆட் சேவர் ஆப்ஜெக்ட் அனுப்பிச்சிருக்கேன். ரெண்டு முறை கால் பண்ணியிருக்கேன். ரெண்டு முறையும் வந்து இதே ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஆடபிளோட அண்டர்லையிங் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லை, இந்த அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது என்ன வகையான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே செக் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஏ அப்படின்ற இந்த இதுதானே ஆடபிள், இது வந்து இன்டர்ஃபேஸு, இதோட அண்டர்லையிங் வந்து என்ன ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டைப் அசர்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ என்ன மாதிரியான இது டைப் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே செக் பண்ணுறேன். அதாவது எப்படி செக் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து ஆக்சுவலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். ஸோ நான் எப்படி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது பாருங்கள், இது என்ன பண்ணுதுன்னா இது மாதிரி நான் வந்து டைப் அசர்ஷன் கொடுக்குறேன்னா இது வந்து ரெண்டு வேல்யூ வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம்னா சப்போஸ் வந்து இந்த வேல்யூ வந்து கரெக்ட் தான், அதாவது ஏன்றது வந்து ஆடர் தான் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ஏவோட வேல்யூ வந்து இங்கே ரிட்டர்ன் ஆகும். அப்புறம் வந்து ஓகே ஆமாம் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும் இங்கே. ஓகேங்களா, நான் அப்புறம் என்ன பண்ணுறேன்னா இங்கே செக் பண்ணுறேன் ட்ரூவா இது ஆர்டர் தான் நான் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இந்த அசர்ஷன் பண்ணலையா, அசர்ஷனோட ரிசல்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும் எனக்கு வேல்யூ இந்த இடத்துல இந்த ஓகேல வந்து எனக்கு வந்துடும். ஸோ அதை வந்து நான் இங்கே வந்து செக் பண்ணுறேன். அப்படி வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஆர்டர் டைப் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதே வந்து சப்போஸ் இது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு அப்படின்னா ரெண்டாவது முறை செக் பண்ணுறேன். இன்னொரு முறை என்ன செக் பண்ணுறேன்னா இது வந்து ஆட் சேவரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே செக் பண்ணுறேன். அந்த அசர்ஷன் பண்ணுறேன். அந்த அசர்ஷன் பண்ணும்போது அது வந்து ஆமாம் கரெக்டு அது வந்து ஆட் சேவர் தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஆட் சேவர்னு வரும். இந்த இடத்துல ஆட் சேவர்னு பிரிண்ட் பண்ணோம். வழக்கம் போல் நம்ம அந்த ஆட்மின்றதை வந்து அப்படியே நம்ம கால் பண்ணி ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நான் கம்பைல் பண்ணி இப்போ ரன் பண்ணுறேன். என்ன வருது பாருங்கள். ஸோ இங்கே சொன்ன இல்லையா அந்த வேல்யூ தான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அடுத்து வந்து நான் இங்கே ஆடர் டைப் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் முறை இந்த இடத்துல கால் பண்ணும்போது
இந்த பிளாக் வந்து ரன் ஆயிருக்கும், ஏன்னா இது வந்து ட்ரூ ஆயிருக்கும், அதனால இந்த பிளாக் வந்து ரன் ஆயிருக்கும். ரெண்டாவது முறை வந்து நான் கால் பண்ணும்போது ஆட் சேவர் வந்து நான் இங்கே அனுப்புகிறேன் இல்லையா, செகண்ட் டைம் இங்கே கால் பண்ணும்போது ஆட் சேவர் அனுப்புகிறேன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இந்த பிளாக் இல்லாமல் இந்த பிளாக் வந்து ஃபால்ஸ் ஆகிட்டு இருக்கும், இந்த பிளாக் வந்து ட்ரூ ஆகும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ இதுதான் வந்து டைப் அசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலாங்கில் இருக்கிற ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டு தான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் கோலாங்கில். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கவர் பண்ண நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கான்செப்ட்ஸ் வந்து இது, இந்த நாலு கான்செப்ட்ஸ்.